ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரஜாசேகர்பாலாயுடு. பாடா ஒரு வழியாக பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் எக்ஸாம் சம்பந்தமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்கமான பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம். யூஜி, பிஜி, எம்பிஏ, எம்சி எல்லாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் யூனிவர்சிட்டி திட்டியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஏன் இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்கிறது தெரியல. ஆகஸ்ட் 1st week-லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் டிலே ஆயிடுச்சு. ஓகே, அது நம்ம பழைய கதை பேச வேண்டாம். இப்போ வந்து எஸ்டியினுடைய செப்டம்பர் அக்டோபர் 2023-க்கான எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து என்ன டேட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ வந்து இதான் பாரதியார் யூனிவர்சிட்டிய நோட்டிஃபிகேஷன் வெப்சைட்டு லிங்க்கு p-u.ac.in/notifications. இந்த லிங்கை வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இதுதான். ஸோ ஸ்கூல் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் செப்டம்பர் அக்டோபர் 2023 எக்ஸாமினேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதில் வந்து டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாருங்க, இதுதான் டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிரும். எல்லா கோர்சஸ்க்கு உண்டான எஸ்டிஇ அதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதிய யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து செப்டம்பர் அக்டோபர் 2023 நடக்க போகுது. இதுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதும் ஆன்லைனில் மட்டும்தான் சப்மிட் பண்ணணும். ஃபீஸும் ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ணணும். அதில் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதோ அல்லது வந்து அந்த ஹார்ட் காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷன் எடுத்து அதோட டிடி எடுத்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்புறதோ அது எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள் செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த லிங்க்குன்னு கொடுத்துருக்காங்க, இந்த லிங்கை வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, பாரதிய யூனிவர்சிட்டி போய் எஸ்டிஇன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி போனாவே உள்ளே போயிடும். அல்லது நான் இந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணினா உள்ளே போய்க்கலாம். இப்போ அதை வச்சு தான் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்லைனில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்ளிகேஷனை வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்புறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ லாஸ்ட் டேட் ஃபார் த ரிசிப்ட் ஆஃப் ஃபில்ட் இன் அப்ளிகேஷன், ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 28/8/2023. ரொம்ப நாள் இல்லை. ஸோ இன்றைக்கி 22/8/2023. ஓகேவா, இன்றைக்கி தான் வந்து 1.5 மணி சுமாருக்கு தான், ஜஸ்ட் 1 hour, 1.5 hours பிஃபோர் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1 week தான் இருக்குது டைமு. அதனால் வந்து கரெக்டாக பார்த்து ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சிட்டு அனுப்புகிறப்ப என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ அட்டன் பண்ணக்கூடிய உங்கள் ரெகுலர் செமஸ்டர் அல்லது ரெகுலர் இயர் பேப்பராக இருந்தால் அந்த பேப்பர் எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். அரியராக இருந்தால் வேணால் உங்கள் சாய்ஸ் தான், எந்த அரியர் பேப்பர் நீங்கள் எழுத போகிறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா போகணும். ஆனால் ரெகுலர் இப்போ எழுத போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அப்பியர் ஆக போகிறீங்கன்னா அதை ஃபீஸ் எல்லாமே நீங்கள் கட்டிடணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு 3 days பிஃபோர் வெப்சைட்டில் போடுவாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் டைம் டேபிள் வந்து வெப்சைட்டில் வரும், அதையும் பார்த்துக்கலாம். எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கூடிய விஷயம், மேக்ஸிமம் மேஜரான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனல்ந்து வீடியோ வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, வேறு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். எப்படி வந்து ஃபஸ்ட் டைம் யூசர் வந்து எப்படி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வேணும், என்னென்னா உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் எப்படிங்கிறத அந்த லைவ் மட்டும் அதை காமிக்கிறேன். எங்கிட்ட வேறு யாருடைய என்ரோல்மெண்ட் நம்பரோ ரிஜிஸ்டர் நம்பரோ இல்லாதனால அதை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கறது சிரமம். நாம் எப்படி யூசர் ஃபஸ்ட்டு நியூ யூசர் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் நீங்களும் படித்து பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேவா, புரியுது இல்லையா? ஸோ எஸ்டிஎனுடைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கணும். 1 week தான் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, அதுவும் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளிகேஷன் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.